லியோ. இந்த வார்த்தைக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய மாயாஜால வித்தைக்காரன் தான் விஜய். அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி விஜயினுடைய ரசிகர்களுக்கு தீபாவளி நாள் தான். பெரிய பெரிய அப்டேட்டோட நித்தம் நித்தம் லியோவினுடைய போஸ்டர்லாம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் லியோ படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறது தான் முக்கியமான டாபிக். லியோ படத்தினுடைய கதையோட விஜய் ரசிகர்களை குதூகலப்படுத்துறதுக்காக தான் இந்த அப்டேட்டை வந்து கொடுக்க போகிறோம். ஒட்டுமொத்த கதைகளையும் அடுத்த சில நிமிடங்களில் உங்ககிட்ட சொல்ல இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். இணைந்திருங்கள். ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியம், திரைக்கதை அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இயக்குனர் பாக்கியராஜுக்கு தான் தமிழ்நாட்டில் முத முதல்ல சொல்லி கொடுத்தவர். அவரை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால தானே என்னவோ லோகேஷ் கனகராஜும் சிறப்பான திரைக்கதையை வடிவமைக்கிறதுல கெட்டிக்காரராக இருக்கார். அதனால தான் மாநகரம் அப்படிங்கிற படத்தில் அறிமுகம் இல்லாத கதாநாயகர்களை வச்சு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கதையின் நாயகனாக இயக்குனர் தான் எல்லாமே அப்படிங்கிறத தமிழக மக்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு டைரக்ஷனை சொல்லி கொடுத்தவர். தன் மீதான பார்வையை வசீகரமாக மாற்றினவர் தான் லோகேஷ் கனகராஜ். அந்த வகையில் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் லியோ அப்படிங்கிற படம், விஜய் தான் இதற்கு கதாநாயகன் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லன்களையும் கதாநாயகர்களாக அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதில் மாசான ஒரு வில்லன் KGF-லேருந்து நமக்கு அறிமுகமான சஞ்சய் தத், அர்ஜுன் இதுவரைக்கும் வந்து ஹீரோவாகவே பார்த்துருக்கோம், இப்போது வில்லனாகவும் பார்க்க போகிறோம். மிஸ்கின் பலவிதமான கேரக்டர்களை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக வளம் வரக்கூடியவர் இந்த படத்துலையும் நமக்கான விருந்தாக இருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கௌதம் வாசுதேவ் மேனன் தன்னுடைய கண்ணுலையும் குரல்லையும் வசீகரமான ஒரு தோற்றத்தை வைத்திருப்பவர். அப்படிப்பட்டவர் கேரளாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்னு பெண்களை நோக்கி குரல் கொடுக்கக்கூடியவர் இந்த படத்தில் என்ன மாதிரியான ஆக்ஷனில் ஈடுபட போகிறாருங்கிறத லோகேஷ்ட கேட்டால் தான் தெரியும். அதை தாண்டி த்ரிஷாவும் பிரியானந்தும் நடிக்க இருக்காங்க. லோகேஷோட படத்தில் எப்பயுமே ரெண்டு ஹீரோயின் அப்படிங்கிற செட்டப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மொத்தம் எவ்வளவு ரன்னிங் டைம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. 2 மணி நேரம் 39 நிமிஷத்துக்கு இந்த படத்தை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் சேதுபதியும் விஜயும் நடித்த மாஸ்ட் படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் போனதுனால ஸோ விஜயினுடைய கோரிக்கையை ஏற்று படத்தினுடைய டூரேஷன் அப்படிங்கிறது கம்மி பண்ணப்பட்டிருக்கு. காஷ்மீரில் இருந்து சென்னை வரைக்கும் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. காஷ்மீரில் அவர் எடுத்த ஃபஸ்ட்டு போஸ்டரே வந்து காஷ்மீர்லேருந்து தான் வெளியாகிருக்கு. காஷ்மீரில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த அந்த போஸ்டர் தான் படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரசிக்கத்தகுந்த வகையில் இருக்குது. இது வரைக்கும் 4 போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. 5வது போஸ்டருக்காக வெயிட்டிங். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி 5 மொழிகளில் வெளியாகிருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்து கேரளாவில் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. மலையாளத்தில் உள்ள போஸ்ட் மட்டும்னா வெளியிடலை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை ரசிகர்களுக்கு இருக்குது. அதையும் லோகேஷ் கனகராஜ் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இன்னொரு புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்காக காரணம் என்ன அப்படின்னா சென்னை மற்றும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஆளுங்கட்சி தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்த உரிமையை வந்து எங்கள்கிட்ட கொடுக்கல அப்படின்னா நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய இசை வெளியீட்டு விழா நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்கிற மிரட்டல் விடுக்கப்பட்டதா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களும் சொல்லுது. இப்படிப்பட்ட நிலையில் அனிருத்தினுடைய மியூசிக்கை கேட்குறதுக்கு பெரிய அளவில் ஆர்வமாக இருக்காங்க மக்கள். அந்த ஆர்வம் சற்றும் குறையாத வகையில் அந்த வைப் மூடு அப்படிம்பாங்க, அந்த மூடை அப்படியே கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கு படக்குழு. 4 போஸ்டர் இருக்குது. அந்த 4 போஸ்டரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட்டுகள் இப்போவே இங்கிலாந்து வரைக்கும் விற்று தீர்ந்துருச்சு. 10,000-க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் வந்து விற்று தீர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. படம் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறது 5 மணிக்கெலாம் கிடையாது, மார்னிங் 9:00 தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் காரணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பெரிய பாலாபிஷேகம் கட்டவுட்டுகள்லாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி ஒரு படத்தை படமாக பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இவ்வளவும் சொல்லிட்டீங்க, படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் போஸ்டருக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்டர்
கீப் காம், அவாய்ட் த பட்டில் அப்படிங்கிற வார்த்தை. அதுவும் ஒரு பணியடர்ந்த இடத்துல நடிகர் விஜய் வந்து நடந்து வரக்கூடிய சீன். இந்த சீன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன், அந்த வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன் வந்து போர்க்களத்துக்கெல்லாம் வேண்டாம், போர்லாம் தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு. ரெண்டாவது போஸ்ட்டு வெளியிடுறாங்க, கீப் காம் பிளா டு எஸ்கேப் அப்படின்னு. ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காது, ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும், அந்த பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண போறியா இல்லை ஒதுங்கி போறியாங்கிறது தான் மேட்ரு. ஸோ இந்த படத்தில், அந்த கில்லி படத்தில் வர்ற மாதிரி தான். மொத்தம் வந்து ஒரு மூணு கிளைமேக்ஸ் இருக்கும் கில்லி படத்துலேயே. ஃபஸ்ட் எடுத்தோம்னா வந்து விஜய் வந்து விஷயம் அந்த கபடியில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சீனு, அதுக்கப்புறம் த்ரிஷாவை வந்து காப்பாற்றுற மாதிரியான சீனு, அதற்கு பிறகு வந்து கடைசியில் அந்த கபடி போட்டியில் ஜெயிச்சு வில்லனை வந்து அட்டாக் பண்ணி ஹீரோயினை கைப்பிடிக்கிறது. இப்படி மூணு கிளைமேக்ஸ் வந்து வில்லன் கில்லி படத்தில் வச்சு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு கிளைமேக்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அஞ்சு கிளைமேக்ஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு அஞ்சு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நாலு போஸ்டரில், மூணாவது போஸ்டர் அப்படிங்கிறது கீப் காம் ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில், ஒரு போர்க்களத்துக்கு எப்படி தயாராகக்கூடிய ஒரு வீரன், நெருப்பில் ஆயுதத்தை செய்கிற மாதிரியான போஸ்டர். இதுவும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, ஒரு போர்க்களத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு வீரன் எப்படி தயாராவான் அப்படிங்கிறது. அதுவும் பொறுமையாக நிதானமாக தனக்கான ஆயுதத்தை செதுக்கக்கூடிய விஜய போஸ்டரில் காமிச்சிருப்பாங்க. நாலாவது போஸ்டர் கீப் காம் அண்ட் ஃபேஸ் உச்சகட்ட கோபத்தில் தலைவர் விஜய் இருப்பார். அதில் சஞ்சய் தத்தினுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். இந்த போஸ்டர் ரொம்ப வயலண்டான ஒரு போஸ்டராக இருக்கு. இந்த நான்கு போஸ்டரும் வெளியாக இருக்கு கேரள மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில், அடுத்த ஐந்தாவது போஸ்டரும் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட ரசிகர்கள் காத்திருக்காங்க. இது தாண்டி வந்து படத்தினுடைய கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லாமல் இருக்கே, படத்தினுடைய கதை என்ன சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது. படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த லியோ படம் அப்படிங்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிறது 2005 ஒரு படமாகவே எடுக்கப்பட்டது. அப்போது இந்த படத்தினுடைய டூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1.5 மணி நேரம். இங்கிலீஷ் படம் அப்படிங்கும் போது எப்பயுமே வந்து ரொம்ப ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளை மாதிரி வந்து கலவை கலந்த படமாக இருக்காது, என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டும்தான் யூடியூப்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய படம் வரைக்கும் ஒரு பெரிய லென்த் ஒன்று தேவைப்படுது, அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. அந்த வகையில் இங்கிலீஷ் படத்தில் பாட்டெலாம் இருக்காது, அந்த மாதிரியான படமாக இருக்கிறதுனாலையும் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த நாவல் ஒட்டுமொத்தமாக அந்த நாவலை தொகுத்து ரெண்டு பேர் எழுதியிருக்காங்க. அந்த நாவலை எழுதினவங்களுடைய பேர், 1997 எழுதின நாவலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் வாக்னர் அப்படிங்கிறவரும் வின்ஸ் லாக் அப்படிங்கிறவரும் தான், அது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த நாவலை எழுதியிருக்காங்க. அந்த நாவலை தழுவி ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற தலைப்பு வச்சு 2005 ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது அமெரிக்காவில், கனடாவில், ஜெர்மனிலலாம் பட்டு சக்கப்போடு போட்டு ஓடிருக்கு அந்த பீரியட்லேயே. 2000 ரொம்ப ஃபெமிலியராக பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போது லோகேஷ் கனகராஜ் சைடில் நம்ம கேட்டது வரையில் வந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தை வச்சு இந்த லியோ படம் எடுக்கலை, ரீமேக் படம் கிடையாது, பட் நாவலை வச்சு எடுக்கப்பட்ட படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுங்கிற நாவலை தழுவி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டேரக்டருமே ஒவ்வொரு டச் இருக்கும், டேரக்டர் டச்சும்பாங்க. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜனுடைய டச் வந்து எப்படிப்பட்ட டச்சாக இருக்க போகுது அப்படிங்கிறத படம் பார்க்கும்போது தான் தெரியும். விக்ரம் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கமலுக்கு ஒரு பிரேக் கொடுத்த படம். கமல் ஒரு பெரிய நல்ல ஆக்டர் தான், பட் இந்தியன் 2 படம்லாம் வந்து இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியல, பட் வந்து விக்ரம் படம் பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்தது. அதில் கொடுக்கப்பட்ட மியூசிக் ஆகட்டும், லோகேஷனுடைய பழைய டச் இருக்கக்கூடிய அந்த பழைய பாடல்களை ஒருங்கிணைச்சு சீனில் கோர்க்கக்கூடிய விதமாகட்டும், எல்லாமே வந்து ஒரு மிக்சடாக இருக்கும். ஒரு கமர்ஷியலான ஒரு படம் எடுக்கிறதுல லோகேஷ் கனகராஜை அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ், ஏற்கனவே சக்ஸஸ் ஆன ஒரு நாவல், அந்த நாவலை தழுவி எடுக்கக்கூட்ட படம். ஆனால் அந்த படத்தை நான் எடுக்கலை, பட் வந்து நாவலை தழுவி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இந்த போஸ்ட் நாலு போஸ்ட் மூலியமாகவும் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் எதுக்கு இந்த படத்துக்கு வந்து லியோன்னு பேர் வச்சுருக்காங்கங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த படத்தினுடைய கதையைத்தான் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல வரல, பட் இதை வந்து இந்த நாவலை தழுவி அவர் படம் எடுத்திருக்காருங்கிறத லோகேஷ் கனகராஜனுடைய துணை இயக்குநர்கள்டருந்து கிடைக்கக்கூடிய தகவல் மூலியமாக தான் நான் இதை சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் இந்த கதையை வச்சு தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நான் சொன்னல, இந்த லியோன் ஏன் தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு.
சிங்கத்தினுடைய குண அதிசயம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, சிங்கம் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும், அந்த அது வாட்டுக்கு போகும், பட் வந்து அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும் வேட்டையாடும். தன்னை நோக்கி எதிரிகள் வர்றாங்க அப்படின்னா, அந்த எதிரிகள் எப்போ வந்து அட்டாக் பண்ண வர்றாங்களோ அப்போ தான் வேட்டையாடுறது மட்டும்தான் சிங்கத்தினுடைய வேலை. அதே மாதிரி சிங்கத்தினுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது சும்மா சும்மாலாம் இன்னொரு விலங்குகளை போய் இது பண்ணாது, அதுக்கு சரியாக தயாராகும், கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும். இதுதான் ஒரு சிங்கம் வந்து போர்க்களத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு ஸ்ட்ரேட்டஜி. இந்த நாவலில் இருக்கக்கூடிய கதை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கதை வந்து ஒரு சாதாரண லோக்கல் ரவுடி. அந்த ரவுடி வந்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, சின்ன சின்ன பிரச்சனைகளை தடைகளை தாண்டி தன்னுடைய எதிரிகளை வந்து அழிக்காமல் வந்து விட்டு விட்டு போகிறான். அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை ஆயுதமாக வச்சு அந்த எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை பிளாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த சாதாரண ரவுடி தன்னால் விலக்கி வைக்கப்பட்ட அந்த எதிரிகள் எல்லாத்தையுமே வேட்டையாடுறான். அது ஒரு சிங்கத்தினுடைய பாணியில் போகுது. அப்படி அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி எப்படி மிகப்பெரிய ஒரு டானாக மாறுறான், ஒரு பெரிய வயலன்ஸ் ஒன்று எப்படி வரலாறாக மாறுது, ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வயலன்ஸ் அப்படிங்கிறது வரலாற்றை செதுக்கக்கூடிய அளவுக்கு எப்படி வந்து ஒரு அரகண்டான வன்முறையாக மாறுது அப்படிங்கிறது தான் இந்த நாவலில். ரொம்ப சாதாரணமான ஒரு ரவுடியிலேருந்து ஆரம்பித்து கடைசியில் வந்து பீக்கில் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரியான கதையை தான் லோகேஷ் கனகராஜ் தேர்ந்தெடுத்திருக்கார். இந்த கதைக்கான கருன்னு ஒன்று இருக்கும், அதுக்கான காரணம் ஒன்று இருக்கும், எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த குடும்பத்தை பின்னணியாக வச்சு தான் ஒரு படம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் லியோ படத்தினுடைய கதையினுடைய கருவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்கிறோம், உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கும். இதில் 50-50 தான் நான் சொல்கிறேன். ஸோ படத்தினுடைய கதை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸுங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அந்த படத்தை ஒட்டியே தான் இந்த படத்தினுடைய திரைக்கதையும் இருக்க போதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நானும் அதுக்காக தான் ஐம் வெயிட்டிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.